எள் சாகுபடி எப்படி பண்ணுறோம், அந்த எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் நமக்கு எப்படி கிடைக்குது, அதாவது பாரம்பரிய முறையில் நம்ம செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெய் அந்த எள்ளுலேருந்து நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க, நம்ம தஞ்சாவூர் திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு போகம் எள்ளு பயிர் தான் பயிரிட்டு வருவாங்க இந்த பகுதி விவசாயிங்க. இந்த எள் பயிரை வந்து ஒரு நல்ல ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ஒரு எண்ணெய் வித்து பயிர்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அதிக தண்ணி தேவையில்லை. எள்ளை பொறுத்தவரையும் ஒரு மூணுலேருந்து நாலு முறை ஒரு தண்ணி அதுக்கு பாய்ச்சினா போதும். இந்த பயிர் வந்து நிலத்தில் இருக்கிற ஈரத்தன்மையை வச்சு நல்லா செழிப்பாக வரும். அது ஒரு நல்ல ஒரு மகசூலையும் நம்ம இந்த எள்ளு பயிர் மூலிமா நம்ம ஈட்டலாம். இந்த எள்ளு நல்லா பூ பூத்து இப்போ காயும் காய்ச்சிருக்க பதத்தில் இருக்கு. 70 நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். அடுத்து ஒரு 10 to 15 டேஸில் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். சரி, ஃபைனலாக இதுக்கு ஒரு இயற்கையான பூச்சி விரட்டி ப்ளஸ் சப்ளிமெண்ட் மாதிரி ஒரு இதாக கொடுக்கறதுக்கு அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் அதெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு 3ஆம் தரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை வாங்கி பெரிய கிரைண்டரில் அரைச்சி அதை வந்து எசன்ஸ் மாதிரி எடுத்து அது மாடு கோமியத்தோடு கலந்து கடைசியாக சப்ளிமெண்ட் அடிச்சிட்ருக்கு. இது ஒரு போன தடவை கடலைக்கு நம்ம பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருந்துச்சு, இந்த தடவையும் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 15 நாளில் இதோட அறுவடை, அந்த அறுவடை எப்படி வருதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அந்த இருக்கிற நல்ல காப்பு பால் காய் பிடிச்சி இருக்கிறது இது எப்படி இருக்கு தான் இந்த இடம் தான். அங்கே பாருங்கள், அந்த நல்ல எள்ளு செடிங்கிறது இந்த மாதிரி ஒரு கிளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 காய்க்கு மேலே இருக்குது. ஒரு கிளைக்கு அந்த செடியில் கிட்டத்தட்ட 20 கிளை குடையாமல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணுங்கிறாங்க. எத்தனை செடி எத்தனை காய் இருக்குது அப்படிங்களா, அரிசியாக இருக்கும். இப்போ இங்கே இந்த டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஆடி பட்டத்துக்கும் அப்புறம் புரட்டாசி பட்டத்தில் தான் இந்த எள்ளை சாகுபடி பண்ணிட்டு வருவாங்க. நம்ம மகசூலை பொறுத்த வரையும் பொதுவாக 250லேருந்து ஒரு 350 கிலோ கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு. நல்லா பண்ணியிருக்க நல்ல ஒரு சீசனாக இருக்குது அப்படின்னா ஒரு 350லேருந்து அதிகமாக எவ்வளோ கிடைச்சாலுமே அது ஒரு ஒரு நல்ல மகசூல்னே நம்ம சொல்லலாம். இந்த தடவை இப்போ இந்த வயலில் பார்த்திங்கன்னா அது 250 கிலோ கிடைச்சிருக்கு. இப்போ எள்ளிலிருந்து பாரம்பரிய முறையில் நம்ம இப்போ எண்ணெய் எப்படி எடுக்கிறோங்கிறத பற்றின சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த உரலில் தான் நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஆட்ட போகிறோம். இதில் இந்த உலக்கையை மாட்டி அந்த கொக்கி மூலயமா அந்த வளம்பையில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாடை வச்சு தான் அந்த ஃபோர்ஸ் கொடுத்து இந்த எண்ணெயை எடுக்கிறது. நம்மள பலரும் எள்ளு சம்மந்தமான ஒரு பழமொழியாவது கேட்டிருப்போம் இல்லைன்னா சொல்லியிருக்கோம். அதில் ஒரு பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளுன்னா எண்ணெயாக நிற்க வேணும். கரெக்டு தானுங்க. இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு அதுக்கே தெரியும். நீங்களே பாருங்கள் அது என்ன பண்ணுதுன்ட்டு. அதே வந்து நினைக்குதா தெரியும் அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்ட்டு. நம்ம வீட்டில் பொதுவாக பயன்படுத்துகிற சமையல் எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் தனிப்பட்ட எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டு கல்மரை செக்கில் ஆட்டும் பொழுது அருமையான ஒரு மினரல் ரிச் அருமையான ஒரு எண்ணெயாக இருக்கும்.
பார்க்கதான் எல்லாம் பெருசு. ஒன்றும் செய்யாது. உங்கள் ப்ரீடு தான் இது, குடவாசல் ப்ரீடு தான் ஆக்சுவலி. கொண்டாங்குடி முருகச்சேரின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா தான் எல்லாமே. ஒரு 14.5 கிலோ போட்டோம்னா, நல்லா காய வச்சு போட்டோம்னா நமக்கு ஒரு 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 6.5 லிட்டர் கிடைக்கும் எண்ணெய். செந்தில் சொல்லுங்க. செந்தில், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாரம்பரிய நாட்டு கல்மரச்செக்கு. இந்த கல்மரச்செக்குங்கிறது வந்து ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்களால் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ரியல் கோல்டு பிரஸ்டு ஆயில் செய்யும் முறை. இதை எள்ளு, கடலை, தேங்காய் எதுக்கு வேணால் நம்ம உபயோகப்படுத்தலாம். இதில் வந்து ஒரு எலக்ட்ரிஃபிகேஷனோ ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் எதுவுமே உபயோகப்படுத்தாமல் அது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக மாடுகள் மட்டும்தான். அந்த ரெண்டு மாடுகள் இந்த நீளமாக இருக்க பலக, அது பேர் வளம்புன்னு சொல்லுவாங்க. இது கொக்கி, இது உலக்கை, இது ஒரு 3 டன்னாலான ஒரு உரல். இதில் நம்ம வந்து பாரம்பரியமான மெத்தடை அப்ளை பண்ணி ஆயிலை க்ரஷ் பண்ணோம். முதல்ல நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கிறது எள். இது வந்து தஞ்சை மாவட்டத்தில் விளைஞ்ச ஒரு எள். இதோட எண்ணெய் பிழித்திறன் கொஞ்சம் அதிகம் மற்ற எள்ளை விட. இது கருப்பு எள் போட்டிருக்கிறது. இதை நம்ம க்ரஷ் பண்ணும்போது இந்த லெவலில் இப்போ வந்திருக்கு. இது நியர்லி ஒரு மணி நேரம் ஓடினதுக்கு பிறகு இந்த லெவல், இது இந்த முல்லை வடித்ததுக்கு பிறகு 2 நாள் கழித்து 48 மணி நேரம் கழித்து ஒரு நல்லெண்ணெய்ங்கிறது இப்படி தான் இருக்கும். ஒரு நல்லெண்ணெய்க்குன்னு எந்த ஒரு தனி அரோமாவும் பெருசாக கிடையாது. இதோடு நம்ம சேர்க்கறது பனங்கருப்பட்டி எள். இதை போட்டு ஆட்டும்போது ஒரு மெதுவான சூடே ஆகாத ஒரு தன்மையில் நம்ம உருவாக்குற ஒரு பாரம்பரிய நல்லெண்ணெய். இதை விட ஒரு சிறந்த எண்ணெய்ங்கிறது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. சமையலுக்கு மிகவும் உகந்தது, ஆரோக்கியத்திற்கு உன்னதமானது. ஓகே, உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு காணொலியில் வேற ஒரு களத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி.